Hey guys, welcome to exam deal. என்ன பார்க்கறோம் பாத்தீங்கன்னா SBI உடைய CPO notification வந்து out ஆயிருக்கு. So CPOன்றது வேற ஒண்ணுமே இல்ல. Circle based officer. ஓகேவா? சோ அத பத்தின full detailed-ஆன வீடியோல நம்ம இப்ப பார்த்தறலாம். ஓகேவா? சோ circle based officer-னா என்னமா? சோ எனக்கு இந்தியால இருக்க various circle-க்கு உங்களுக்கு ஒவ்வொரு circle-க்கும் ஒவ்வொரு different வேகன்சில அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ ஓவரால் வேகன்சி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 5447. அதுல நம்ம சென்னை சர்க்கிளுக்கு எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 125 இருக்கு. ஓகேவா? சோ அதுல சென்னை சர்க்கிள்ல மொத்தம் என்னென்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அண்ட் தென் பாண்டிச்சேரி வருது. நெக்ஸ்ட் இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சர்க்கிள் பேஸ்டு ஆபீசர் நம்ம அப்ளை பண்றதுக்கு மினிமம் நமக்கு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுவும் நமக்கு ப்ரொபேஷனரி ஆபீசரா இருக்கணும். சோ பிஓட உங்களுக்கு மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களால அப்ளை பண்ண முடியும். அந்த 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்மே உங்களுக்கு எதுல இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் பேங்க்ல இருக்கணும். ஓகேவா? அதாவது ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ல இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஆர்ஆர்பி ரீஜனல் ரூரல் பேங்க்ல இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அவங்களால இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணவே முடியும். ஓகேவா? சோ வேற என்ன இந்த எக்ஸாம்ல முக்கியமானது இந்த நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்க்கு அப்ளை பண்ற டேட் சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? சோ நமக்கு எக்ஸாம் எப்ப சொல்லியிருக்காங்க? ஜான்வரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஜான்வரி 2024ல உங்களுக்கு எக்ஸாம் வந்துடும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ற டேட் எப்போ ஓபன் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 22nd நவம்பர்ல இருந்து 12 டிசம்பர் வரைக்கும் இருக்கு. ஓகேவா? சோ யாரெல்லாம் எலிஜிபிளா இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன் நமக்கு தெரியணும்ல. சோ இதுல எக்ஸாம் பேட்டர்ன் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். ஏன்னா உங்களுக்கு இதுல மேக்ஸ் கிடையாது, ரீசனிங் கிடையாது. ஓகேவா? சோ மேக்ஸ் ரீசனிங் இல்லைனால எல்லாருமே ஈஸியாவே ஸ்கோர் பண்ணலாம்னு நினைப்பீங்க. ஆனா இதுல எலிஜிபிலிட்டி தான் ரொம்ப முக்கியம். சோ 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். சோ இதுல பாருங்க எக்ஸாம் பேட்டர்ன் என்ன பாருங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கு 30 questions 30 mark, பேங்கிங் நாலேஜ் 40 questions 40 mark, ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் எக்கனாமி வந்து 30 questions இருக்கு 30 marks, கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் 20 questions 20 mark. ஓவராலா பாத்தீங்கன்னா 120 mark, 2 hours வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு. ஓகேவா? சோ யாரெல்லாம் எலிஜிபிளா இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பா அப்ளை பண்ணி எழுதி பாருங்க. கண்டிப்பா வந்து இது ஒரு லார்ஜஸ்ட் நம்மளுடைய பப்ளிக் செக்டர் பேங்க்ல ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இது. ஓகேவா?